உன் குழந்தை என்கிட்ட தெரியுங்களா? அவரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காருல்ல, அந்த பேர் நான் பேப்பர்ஸ்லாம் போட்டு அவரோட குழந்தைய வச்சுருக்காரு. கைஸ், எந்த ஒரு எஜுகேஷன் நாலேஜும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 2000 5000 வரைக்கும் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி ட்ரிக்ஸ் நான் இதில் சொல்லியிருக்கேன். இதில் இன்கம் ப்ரூஃப்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பாக்கெட் மணி கேட்க தேவையில்லை. இதுலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணி மூலயமா ஃபோன், கோல்டு, கார் இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பர் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு இப்போ தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ நான் வந்து உள்ளே கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். நான் லாகின் பண்ணிவிட்டேன். உள்ளே எனக்கு வந்தோடனே 41 ருபீஸ் இருக்குது. இப்போ நான் இதில் 500 ருபீஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. என்னோடய ஃபேவரட் கிரேம் வந்து ட்ராகன் வெர்சஸ் ட்ரைகர் தான். இப்போ நம்ம அதில் போகிறோம். இதோட வின்னிங் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் ட்ராகன் மேலே வந்து 10 ருபீஸ் வந்து பெட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ பெட் பண்ணுறோம். இப்போ பெட் பண்ணோடனே இப்போ யார் வின் பண்ணுறா? ஓகே, டைகர் வின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 10 ருபீஸ் லாஸ். இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் மேலே 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட் பண்ணுறேன், 30 ருபீஸ். ஓகே, இப்போ நம்ம வின் பண்ணிட்டோம். ஓகே வா, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் டைகர் மேலே வந்து மறுபடியும் வந்து 10 ருபீஸ் வந்து பெட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள், 10 ருபீஸ் பெட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைகர் வந்து லாஸ் பண்ணிருச்சு. இப்போ அகைன் வந்து 30 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ 3 டைம்ஸ் வந்து பெட் பண்ணுறேன். ஓகே, இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் 3 டைம்ஸ் வந்து 30 பெட் பண்ணுறேன், 90 ருபீஸா? ஓகே, ஓகே சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைம்ஸ் வந்து இப்போ பெட் பண்ணது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து 600 ருபீஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து இதில் வந்து விட்ரா பண்ண போகிறேன். விட்ரா கிளிக் பண்ணியாச்சு. சிப் டு யூபிஐ கொடுத்துட்டேன். இதில் 101 ருபீஸ் வந்து கொடுத்து விட்ரா கொடுத்துட்றேன். இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் நேரத்திலே வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். இப்போ கிரெடிட் ஆன அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மணி வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்ற ப்ரூஃப் தான். ஸோ கைஸ், இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க? இப்போயே கமெண்ட்டில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுக்கு ரியல் மணி 41 ருபீஸ் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபஸ்ட்டு டெபாசிட்டுக்கு உங்களுக்கு போனஸும் கிடைக்கும். இந்த வீடியோ முற்றிலும் விளம்பர நோக்கத்துக்கு மட்டுமே. ஹாய், ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். கொஞ்சம் ரோடு பக்கத்தில் இருக்கனால வந்து எதாவது நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஒருத்தர் அவரோட குழந்தை வந்து பார்த்திங்கன்னா தவறிடுச்சு. தவறினதுக்கப்புறம் இந்த இடத்துக்கே அவர் வந்து ஃபுல்லாக மென்டலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பான ஸ்டேஜில் இருக்கார். ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து இன்றைக்கி இங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு ரெஸ்க்யூ பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி அவரை பார்த்துட்டேன்னா எப்படியாவது அவர் இங்கேருந்து ரெஸ்க்யூ பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் இப்போ உள்ளார வந்த வரைக்குமே எந்த சவுண்டுமே கேட்கல. ஆனால் வந்து ஸ்டார்டிங்லேயே காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த பாம்போட தோல், அதை பார்த்தோன்னே தான் எனக்கு பிசிறு கிளப்பிடுச்சு. சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விட விடன்னு இருக்குது.
ஏன்னா சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவ்வளோ மொத்தத்தில் இருக்குது அது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி ஓகே, நம்ம நேராக வந்து இப்போ அவர் எங்கே இருக்காரு சொல்லிட்டு தேடி பார்ப்போம். இங்கே அந்த அம்மன் படத்தில் வருமே அந்த ஃபோட்டோ நினைக்கிறாது ஆக்சுவலாக. அதை நான் இப்போ வர்றப்போ வந்து சும்மா பார்த்தேன், பார்த்தோன்னே பகீர்னு தூக்கி போட்டுது. ஓகே, இங்கேயும் பாம்பு எதுவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரிதான். நம்மளை போகிற இடம்லாம் ஏதாவது ஒன்று நடந்துனே இருக்குது. இப்படி தான் வந்தேன் நான், அந்த இடத்துல தான் அந்த பாம்போட தோல் பார்த்தீங்க. ஹலோ, பா ஹலோ இருக்கீங்களா? ஹலோ கைஸ், இந்த இடத்துல எனக்கு வாய்ஸ் கேட்குது. அண்ணா இருக்கீங்களா? ஹலோ ஐயா, எங்கே இருக்கீங்க? ஐயா பா, நீங்க தானா? ஹலோ, எதுக்கு இப்படி பண்றீங்க? ஏய், இல்ல இல்ல, இப்படிலாம் பண்ணாதீங்க. நான் உங்களை கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கங்க, நான் உங்களை கூட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன். ஐயா பா, பா பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உன் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கா? இல்லை இல்லை, இப்படிலாம் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, சரியா? நான் உங்க கூட வந்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். என் கூட ஏதாவது பேச முடியுமா? சரி ஓகே ஓகே ஓகே, இவ்வளோ கோவம் வேணாம். எதுக்கு போக சொல்றீங்க? நீங்க என்ன வந்து அட்டாக்லாம் பண்ண வேணாம், சரியா? உங்க குழந்தைய கூட வந்து தேடி கண்டுபிடிச்சிடலாம்.
நைஸ், எட்ட போ போன்னு தான் சொன்னிருக்காரு, வராத வராதன்னு. நீங்கள் என் கூட வந்து பேசுங்க, நான் வரேன் அந்த சைடில். பாம்பஸ்லாம் இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? வா. எதுக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கு உங்கள் குழந்தைனா ரொம்ப பிடிக்குமோ? உங்கள் குழந்தை இறந்தது வந்து கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தேடிட்டு இருக்காங்களா? இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்களா? அவங்க கூட இருக்கலாம்ல, உங்களுக்கு அந்த கஷ்டம் வந்து கொஞ்சமாவது குறையும்ல. இப்போ அட்டாக் பண்ண, ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க. அவர் மேலே போகிறாரு, பயப்படுறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பண்ணிட போகிறாங்க அந்த மாதிரி வந்து ஏதாவது பயப்படுறாரா என்னன்னு தெரியல. அவர் பயந்து பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வரக்கூடாதுன்றதுக்காக செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக வந்து அவர் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னை நோக்கி குறி வச்சு வந்து அட்டாக் நடக்கலை. அவர் பார்த்தாச்சு எப்படியாவது இங்கேருந்து கூப்பிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான். இது எதுக்காக இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா சேஃப்டிக்காக தான். ஹலோ அண்ணா, எங்கே இருக்கீங்க? ஹலோ, இங்கே தான் இருக்கீங்களா? ரொம்ப பயத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன் கைஸ். அது தெரிஞ்சு அண்ணா கண்ணாடிலாம் எடுத்து அடிக்காதீங்கண்ணா, மேலே இதில் பட்டுரும். அவரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காருல்ல, அங்கே பாருங்களா பேம்பர்ஸ்லாம் போட்டு அவரோட குழந்தைய நினச்சிட்ருக்காரு. இதை அவர் அப்போ எந்த மென்டல் ஸ்டேஜில் இருக்காரு சொல்லிட்டு பாருங்களா, எவ்வளோ அழுக்கு. அச்சோயோ, ரொம்ப கொடூரமாக இருக்குதுங்க இது பார்க்கறதுக்கே. ஐயா உங்கள் குழந்தை வேணுமா? என்கிட்ட இருக்கு உங்கள் குழந்தை. நீளுங்க 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 நீளுங்க. அவரை பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது, ஒரே ஒரு கைலி மட்டும்தான் கட்டிகிட்ருக்காரு பாவம். அவர் எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி இந்த இடத்துல இந்த கூட்டு போகிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ மறுபடியும் வந்து ஓட்டார், கீழே இருக்கார பார்க்குறேன் இல்லை வெளியே ஓடுருக்காரா தெரில. அப்படியா
ஐயா எங்கே இருக்கீங்க? அங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன தப்பாக நினச்சி வேணா சரியா, நான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரல. நீங்கள் உங்கள் குழந்தை கூட சந்தோஷமாக இருக்கலாம். ஐயா ஐயா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்குறீங்களா? ஒரு நிமிஷம். போயிடு போயிடுன்னு சொல்கிறாரு, அது மட்டும்தான் எனக்கு புரியுது. அது உங்கள் குழந்தையா? ஆ, அதுதான் உங்கள் குழந்தையா ஐயா? உங்கள் குழந்தை எப்படி இறந்தது தெரிஞ்சுக்கிடலாமா? உங்க குழந்தை எதனால இறந்தது ஐயா? உங்க குழந்தை எதனால இறந்தது தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீங்கள் உங்கள் பையனாக நினச்சிக்கலாம் ஐயா. நீங்கள் என்னையும் வந்து உங்கள் பையனாக நினச்சிக்கோங்க. நீங்கள் இப்படி வந்து அட்டாக் பண்ணாதீங்க. என் கூட வருவீங்களா நீங்கள்? ஐயா நீங்கள் கோவப்படாதீங்க சரியா? உங்க குழந்தையோடய போயிடலாம் நம்ம. இரு 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 ஐயா, இங்கேருந்து போயிடலாம். ஏன்னா உங்கள் பையனை நினச்சிக்கிங்க சரியா? உங்க குழந்தைய கொடுக்குறீங்களா என்கிட்ட? அது உங்க குழந்தை தானே? ரொம்ப கியூட்டா இருக்கு. உங்க குழந்தைய எடுத்துட்டே வரீங்களா என் கூட? இல்ல, நீங்க வந்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு போயிடுவான். அப்படியே உங்க குழந்தைய என்கிட்ட தெரியுங்களா? கைஸ், இப்போதைக்கு அவரை நான் இந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போனால், இப்போ அவர் அந்த பொம்மையை தான் வந்து அவரோட குழந்தையாக நினச்சிருக்காரு. ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டு போனால் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வருவார்னு எனக்கு தோணுது. ஆனால் எப்படி எடுக்கிறது? ரொம்பவே வந்து அக்ரெசிவாக இருக்கார் அவர் அந்த குழந்தை விஷயத்தில். என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்படி அவரை கூப்பிட்டு போகிறது இங்கேருந்து? ஏன்னா சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டுறாரு. இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இதோட வந்து மூணாவது வாட்டி வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்தப்போ வந்து அவர் இல்லவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அதிர்ஷ்டவசமாக வந்து அவர் வந்து இன்றைக்கி இங்கே இருக்கார். ஏற்கனவே நான் ரெண்டு வாட்டி வந்தேன்னு சொன்னேன்ல, ரெண்டு வாட்டி வந்தப்போ வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் வந்திருந்தாங்க அவரை வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போகிறதுக்கு. இன்றைக்கி வந்து மேபி அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு தெரியல. அந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் வந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் தனியாக வந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் இங்கே தான் இருக்கார். சரி,
எங்கே இருக்கீங்க ஐயா? ஐயா 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 ஐயா, அதே மாதிரி கல்ல தூக்கி போட்டீங்கன்னா நானும் உங்க குழந்தை மாதிரியே அதே மாதிரி சாக வேண்டிதான், புரியுதா? ஐயா, என்னை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பையனை நினச்சிக்கிங்க. அப்பா அப்பா, என்னை உங்கள் பையனை நினச்சிக்கிங்க. நானும் உங்கள் குழந்தை தானே, எதுக்கு என்னை மட்டும் இப்படி அடிக்கிறீங்க? அந்த குழந்தை மட்டும்தான் உங்களுக்கு வந்து முக்கியமா? பா, தயவுசெய்து அவர் எப்படியாவது பேசி கூப்பிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. வந்து பா பா, என்னை உங்கள் பையனாக நினச்சிக்கிங்க, சரியா? என்னை அட்டாக் பண்ணாதீங்க. இல்லை இல்லை, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. நீங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க, சரியா? நானும் உங்க பையன்தான். பையன் கூட வரமாட்டீங்களா நீங்க? அட்டாக் பண்ணாதீங்க என்ன, நான் உங்க பையன்தான், சரியா? என்னையும் உங்க பையனா நினைச்சுக்கீங்க. வாங்க, எது கூப்பிடுறீங்க? நீங்கள் வாங்க, அப்படியே வாங்க, போகலாம் நம்ம. பாப்பா பாப்பா, கொடுங்க 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 கொடுங்க. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, பாப்பா தானே இது? ஆ சரி சரி. இல்லை இல்லை, என்கிட்ட என்கிட்ட பத்திரமா தான் பத்திரமா தான் இருக்குது. நீங்கள் வந்துடுங்க, போகலாம் நம்ம, சரியா? நீங்கள் இந்த பாப்பாவையும் கூப்பிட்டே வாங்க. ம், சரி சரி. இந்தாங்க 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 இந்தாங்க, பாப்பாவையும் நீங்கள் கூப்பிட்டே வாங்க, போகலாம். நீங்கள் வாங்க, நீங்களும் வாங்க அப்படியே. ஆ சரி வாங்க, நம்ம ஒன்றாவே போயிடலாம், வாங்க. ஏன் வரலையே நீங்கள்? நீங்களும் வாங்கப்பா, போயிடலாம்ப்பா நம்ம. சரி நான் போகிறேன், சரிங்களா? நீங்கள் இங்கேயே இருங்க பத்திரமா. உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வந்து நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். நான் இங்கேயே இருங்க, உங்களுக்கும் அந்த பாப்பாவுக்கும் நான் வாங்கிட்டு வரேன், சாப்பாடு வாங்கிட்டு வரேன். இங்கேயே இருங்க, சரியா? ம், ஓகே. டாட்டா, பாய் பாய் பாப்பா, டாட்டா. கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் வந்து சாஃப்டான டைப் தான் போல இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டக வான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பொம்மையை வந்து பார்த்திங்கன்னா என் கையில் கொடுத்தாரு. கொடுத்து வந்து அவருக்கு பயமாக இருக்குது, அவருக்கு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கேட்டார். ஸோ அந்த பொம்மையை வந்து திருப்பி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கிட்டக பொண்ணு தலையை மட்டும் வந்து தலையை விட்டார். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்களுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு எதாவது கிடைக்குமானு சொல்லிட்டு பார்க்குறேன். நான் அவங்களுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு கிடச்சிதுன்னா அதை வாங்கி வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு யாரையாவது கால் பண்ணி வர வச்சு அவர் வந்து ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கே வந்து ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான், சரிங்களா? ஓகே, நான் இதோட இதுக்கு மேலே நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல, வீடியோ வந்து முடிச்சிக்கிறேன் நான். பாய்.